அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த விஷயங்களை பயனுள்ள வகையில் வழங்கி வருது. அந்த வகையில் வலது மூளை செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் மருத்துவ உளவியல் நிபுணர் ரந்தீப் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். அந்த வலது மூளை செயல்பாடு அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்கள் சார். வலது மூளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரைட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த ரைட் பிரெயினில் தான் வந்து அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இன்வால்மெண்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போது நிறைய படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலையுமே என்னால் கவனம் செலுத்த முடியல. ரெண்டாவது வந்து நிறைய அப்பா அம்மா சொல்கிறது என் குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க முடியல. அதே டைமில் எல்லா டைம்லையும் ரொம்ப மந்தமாக இருக்குது, எது சொன்னாலும் ரொம்ப லேட்டாக தான் புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய கல்வியில் பாதிக்குது, அந்த குழந்தையினுடைய சமூக வாழ்க்கையை பாதிக்குது, அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு ஏரியா. ஒரு குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கணும், இல்லை நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவ் திங்கிங் நமக்கு நிறையா வராமல் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரைட் பிரெயின் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அப்போது அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை எப்படி நம்ம தூண்டுதல் பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணலாம். அதாவது என்னென்னா ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை நிறையா தூண்டுதல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளும் யார் யார் பேசினாலும் சரி முதல் கவனிங்க, தயவுசெய்து இதழை குறுக்க போகாதீங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுவதுன்னு கவனிங்க, அதே டைமில் அந்த குழந்தை சொல்கிற விஷயத்த முழுசாக உள்வாங்குங்க. ரெண்டாவது அந்த குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நிறைய பாராட்டிக்கிட்டே இருங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது அந்த குழந்தைய வந்து எல்லாரோடையும் கலந்து பேச நீங்கள் அலோவ் பண்ணணும், மற்றனோட பேசுறது பழகிறது. அதே டைமில் அந்த குழந்தை பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, ஒரு பாட்டு பாடுறது, ரெண்டாவது வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுறது, அதே வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்கிறது, ஒரு காய்கறி கட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸினுடைய வேலை. ஏன் அப்படின்னா இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், ஒருத்தர் வந்து கஷ்டங்கள் இல்லாமல், வேதனைகள் இல்லாமல், பாரங்கள் இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கலரிங். இப்போ வீட்டில் வந்து நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரிங் ஆக்டிவிட்டிஸ் நிறையா கொடுவோம். படங்கள் வரைகிறது, ரெண்டாவது படங்களுக்குள்ளே கலர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறையா கொடுப்போம். அதேமாதிரி அந்த குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கு டேலண்டட், சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை ஊக்குவீங்க, டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்குன்னா அதை ஊக்குவீங்க, ரெண்டாவது பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதை ஊக்குவீங்க, ரெண்டாவது வந்து அந்த குழந்தைய வீட்டில் க்ரியேட்டிவாக பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியே அதை தடுக்காமல் அதை வந்து நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும். இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் டெவலப் ஆனாதான் ஒரு தனி மனிதனுக்கு மகிழ்ச்சி நிறையா கிடைக்கும். இந்த மகிழ்ச்சி நிறையா வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம், ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு அமைதியே இல்லை, மனசு வந்து உற்சாகமே இல்லை அப்படின்வாங்க. எவ்வளோ நிறைய நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்களே தவிர அந்த சக்ஸஸ் ஆன விஷயத்தை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறது, மற்றவங்களோட எப்படி அதை வந்து பகிர்ந்துக்கிற அப்படின்றத என்ஜாய் பண்ணுறது பகிர்ந்துக்கிற இது எல்லாமே வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸை வேலை. அப்போ ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக தூண்டப்படும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அன்றாட நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண மனசு வந்து உற்சாகப்படும். மனசு உற்சாகமடையும் போது சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி போகும்போது நமக்கு தோல்வி வருது அப்படின்னா எந்த விதமான மனக்கசப்புகளும் ஏற்படாது, ஏமாற்றமும் ஏற்படாது, மனக்கவலையும் ஏற்படாது. அப்போது ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒட்டுமொத்த மனிதனுடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்ன்றது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா வலது மூளை செயல்பாடு ரொம்ப முக்கியம். அதாவது பிறந்த உடனே தாளாட்டு, இறந்த உடனே நீராட்டு, நடுவில் கிடைப்பது பாராட்டு, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாராட்டி கொண்டே இருங்கள், வாழ்த்துங்கள், குழந்தைங்க நல்லா வளரும். அந்த வகையில் வலது மூளை செயல்பாடு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வலது மூளை செயல்பாடு கொடுத்து எடுத்துரைத்த மருத்துவ உளவியல் நிபுணர் ரந்தீப் ராஜ்குமாருடன் விஜயகுமார்.